ஹூ இஸ் ஒஸ்ட் ஆக்டர் ஒஸ்ட் ஆக்டர் இருங்க தீபிகா தேஜா வெங்கடேஷ் தீபிகா ஆர் தேஜா வெங்கடேஷ் மாப்பிள்ள இந்த கேள்விக்கெல்லாம் உண்மையிலே பதில் சொல்ல முடியாது ஏகன் அதிகமாக யூஸ் பண்ணுற கெட்ட வார்த்தை அது என்ன லிங்க்ங்கிறது ஆடியன்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்குல்ல ரியலோன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கணா காணும் காலங்கள் சீரீஸை வந்து மறுபடியும் அடுத்த சீசன் பண்ணுறாங்கன்றது செம்ம ஷாக்கு. காமெடி தான் அந்த ஃபஸ்ட்டு சீசனாக தூக்கி நிப்பாட்டினது. சரி, இந்த செட்டில் யார் காமெடி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாலு சின்ன பசங்க அசால்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 200 எபிசோடு தூக்கி சாப்பிட்டானுங்க. ஃபஸ்ட்டு ஏகன், அப்புறம் விஸ்வாமித்ரன், திடியன், அப்புறம் நம்ம தலைவன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஏகன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ எப்படி இந்த இதுக்குள்ளே வந்தீங்க, கணாக்குள்ளே வந்தீங்க? போறாரு பண்ணியாச்சு அனௌன்ஸ்மெண்ட். அப்புறம் நான் சீனு ராமசாமி சார் படத்தில் வந்து லீடாக நடிக்கிறேன், அதோட ஷூட்டு கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்து விஸ்வாமித்ரன், ஒரு ரீல், ஒரே ரீலு. ஆமாம், பயங்கரமான வைரல். எப்படி இந்த ப்ராஜெக்டில் வந்தீங்க? திடீர்னு பார்த்தா இந்த ப்ராஜெக்டில் ராஜு கேரக்டர் கிளக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதே ரீல் தான், அந்த ரீல் தான். எப்படி அந்த வீடியோ நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் பிரவீன் சார் கால் பண்ணி, இது கணா கணங்கள் இருக்குது பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே சார் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி தான் அந்த ராஜு கேரக்டர் கிடச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவன் சின்ன பையன் மாதிரி இருக்கான், நல்லா நடிப்பான்னு தெரியும், ஆனால் நம்ம அந்த ரீல்ஸில் பார்த்துருக்கோம். காமெடிலாம் எப்படி தானாக வருது, அது எப்படி ஆன் ஸ்க்ரீனில்? எல்லா காமெடி காரணம் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தான் சொல்லிடுச்சு. நம்மளாம் யோசிச்சு எதுவும் பண்ணுறது இல்லை, ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொல்கிறது நம்ம பண்ணுறது, அந்த காமெடியாக கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஜாலியாக நான் பண்ணுற விஷயம் தான். கடைசியாதான் வந்தீங்க. இப்பயே சொல்லிட்டு எங்களுக்கு விஜய் டிவி தொடர்ந்தாலும் இருக்காப்ல. அது இல்லை, எது நம்ம கிடைக்குதோ அப்படியே கிடைச்சு அப்படியே நம்ம வாழ்க்கை போன போக்கில் அப்படியே போக வேண்டியதுதான். இந்த ஆப்பில் படங்களும் பண்ணிட்டு இருக்கா? ஆமாம் ஆமாம், படங்களும் பண்ணிட்டு இருக்காரு, பிஸியாக இருக்காரு. நான் ஒரு பெரிய ஹீரோயின் படத்தில் நடிக்க போறீங்கலாம் கேள்விப்பட்டேன். நடிச்சு முடிச்சிட்டேன். அப்படியா? சூப்பர் 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 சூப்பர். நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட்டிங், அதை பார்க்கணும், தலைவன் அதில் பார்க்கணும். நடிச்சு முடிச்சிட்டேன், அதுக்காக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான்ப்பா, அது அவர் சொன்ன மாதிரி தான், பாடியில் தான் வந்தீங்க. ஸோ திடீர்னு எல்லாருக்குமே அந்த குழந்தை குழந்தை குழந்தைன்னு அங்கே இருக்கவங்களுக்கே பயங்கர ஃபேவரட் ஆகிட்டீங்கல்ல? ஆமாம், ஏன்னா அது கேரக்டர் அது மாதிரி.
குழந்தைன்ற ஒரு விஷயம் அந்த கேரக்டர் அது மாதிரி அது நான் ஏன்னா அந்த பாதிரி தான் வந்தேன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு கால் வந்துச்சு ரமேஷ் அண்ணான்னு ஒரு டேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போ அந்த அண்ணன் வந்து கூப்பிட்டாரு அவர் கூட நான் ஜி ஃபைவ்ல ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன் அப்போ வாடா ஆடிஷன் கிடாவான்னு கூப்பிட்டாரு போனால் இது கணக்கலகாலங்களே தெரியாது ஆக்சுவலாக போனால் ஒரு ஆடிஷன் பண்ண சொன்னால் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க பண்ணேன் ஆனால் கணக்கலகாலங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க இது கணக்கலகாலங்கள் ஹாஸ்டலில் வந்துருக்குல அதுக்கு அப்படின்னு எனக்கு ஷார்ட் ஆக்சுவலாக ஏன்னா அந்த கணாவோட ப்ரோமோ வரப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மள மாதிரி ஒரு ஆள் அங்கே இல்லவே இல்லை அப்போ ஏன் நம்ம கிடைக்கல இந்த விஷயம் ஏன்னா இப்போ விஜயில் விஜய் டிவியில் கேபி விசிஸ் 9 பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் இதை ப்ரோமோ லான்ச் பண்ணாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு இது பார்த்தா நினச்சி ஓகே நமக்கான விஷயம் கிடைக்கணும் கண்டிப்பாக கிடச்சிச்சு ஆக்சுவலாக அதான் நான் வந்த ஒரு விஷயம் சார் ரொம்ப பெரிய ட்ராவல் திடீர்னு ட்ராவலு ஆமாம் மிகப்பெரிய ட்ராவல் தான் சொல்லணும் சூப்பர் 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 இப்போது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மொட்டை மாடி நாலஞ்சு பசங்க சேர்ந்து கடலை போட்டுட்டு இருக்கும்போது கையில் ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும்ல என்னது ஒன்றும் இல்லை உனக்கு பிடிக்கல லெமன் டீ இது வந்து கபசுர குடிநீர் ஒரு ராபிட் ஃபயர் தான் ஆமா एक्चुअली டெங்கு பரவிட்டு இருக்கு ஆமா அது அதனால தான் ஒண்ணு இல்ல நான் ஒரு 10 क्वेश्चन கேப்பேன் ஆளுக்கு ஒரு क्वेश्चंस கேட்டிட்டே இருப்பேன் நல்லமா இந்த क्वेश्चंस நீங்க பதில் சொல்லிட்டீங்கனா இந்த கபசுர குடிநீர் நான் குடிப்பேன் ஒரு கப் பதில் சொல்லிட்டா சொல்லிட்டா சொல்லலனா நாங்க எடுத்து குடிக்கணும் ஆமா ஆனா ஒரு பேர் வந்து எல்லா क्वेश्चனுமே யார் யாருன்னே கேள்வி இருக்கும் ஒரே பேரை ரிப்பீட் பண்ண கூடாது ஓ ஓகே ஓகே சரி ஓகே ஏன் அங்க தலை வெண்ட தானம் கனா செட்ல யாரை பார்த்தா इरिटेट ஆகும் யாரை பார்த்தா इरिटेट ஆகும் இத குடிக்கிறீங்களா பாரு Who is worst actor? Worst actor? இருங்க தீபிகா தேஜா வெங்கடேஷ் தீபிகா ஆர் தேஜா வெங்கடேஷ் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க யார் worst actor-னு எந்த கப் எடுத்துக்கலாம் ஆத்தி மாப்ள இந்த கேள்விக்குலாம் உண்மையிலே பதில் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே பெஸ்ட் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர்ல கரெக்டா பண்றாங்க ஓகே அலைவா கேளுங்க போய் மாறி ஏகன் அதிகமாக யூஸ் பண்ணுற கெட்ட வார்த்தை இது கெட்ட வார்த்தையை சொல்லிடலாம் கெட்ட வார்த்தையா அப்படியா அதை விடவும் நிறைய இருக்கு அது வந்து அது அதிகமாக வீட்டில் பார்த்தா தெரியும் கெட்ட வார்த்தை சொன்னீங்க உங்க வார்த்தையில வாயில கேட்கணும் இந்த வார்த்தை ஏங்க இருங்க என்னங்க ரெக்கார்ட் பண்றீங்க எப்படி கண்ணன் குடுக்கற மாதிரி செல்லக்குட்டி ஆமா இல்ல அது ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள பேசும்போது நார்மலா இருக்கும்ல ஓகே ஓகே பிரச்சனை இல்ல ஐயோ இது குடி அத சொல்லிட்டா அவ குடிக்கணுமா ஆமாப்பா அப்பா மனுஷனா பாணி சூ நீங்க கிரீஸ் டபால் இன்னும் இருக்கு தலைவா நான் அரை தெரிஞ்சு நீங்க எல்லாம் போய் சொல்லுங்க எல்லாத்தையும் நான் தான் குடிக்க போறேன் பொறுமையா இருங்க ஓடிடலாமா அதான் நான் யோசிக்கிறேன் இப்படி நின்னுட்டு இருக்கோம் அசம்பிளி சீன் போது நிக்கிறோம் பக்கத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இருக்குன்னா அதுகிட்ட பேசிட்டு இருப்பான் அந்த மாதிரி பாதியா இல்லையா அதான் ராஜு அண்ணாமலை அண்ணாமலை அப்படி கிடையாது ஓகே பதில் சொல்றாங்க நான் மட்டும்தான் இந்த ஒரு அதனால அவர் குடிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கசப்பு தெரியுது அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஆமா வாங்க இரியா 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 இங்க பாருங்க பசாம பாருங்க என்ன ஒரு மூணு கப்பு தானே மூணு கப்பு பிரச்சனை இல்லை அடுத்த எல்லா கப்பையும் நான் குடிக்க போறேன் நினைக்கும் போது பயமா இருக்கு ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற பிரச்சனை யாரு இங்கே வாங்க இன்னும் ஏண்டா தான் முடிச்சிட்டீங்களா நான் திரும்பி ஏண்டா கேட்டா ஐயோ போதே ஆயிட்டீங்க ஐயோ கண்ணி வர போயிட்டு இருக்கேன் சொன்னேன் சரி சொல்லு
சொல்லுங்க சொல்லுங்க. ஓவர் ஆட்டிட்யூட் காட்டுற பர்சன் யாரு கனால? அல பர்ற கல்ல பொற உட்டா பாருடா. ஒண்ணு சொல்றா. ஒண்ணு பர்வேஷ். பர்வேஷ் பர்வேஷ் ஓவர் ஆட்டிட்யூட் காட்டுவாரா? சத்தா பர்வேஷ் ப்ரோ. என்ன ப்ரோ இது? ஐயா கால்ல இருந்து கூட மடிப்பீங்க. அடிக்கடி சீரியஸான சண்டை உண்மையே சொல்லு. பரவேஷ் உங்களோட சண்டை கிடையாது உனக்கு. வேற யாருக்கும் யாருக்கும் சண்டை போவோம். சங்கி ஃபர்ஸ்ட் சீசன்ல சங்கீதான் ஒருத்தவங்க இருப்பாங்க, மலர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கும் சேஜுக்கும் ஃபர்ஸ்ட் சீசன்ல நிறைய சண்டை வரும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்கலாம். இந்த சீசன்ல வந்து இந்த சீசன்லயா அவர் வந்து பதில் தெரியும் அவருக்கு. அவரு அது உன் வாயிலிருந்து வரணும். அவனுக்கு நான் எது சொன்னாலும் அது பதில் இல்லைன்றது மட்டும் தான் தெரியுது. இந்த சீசன்னா சண்டை உண்மைதான. விக்கி கேரக்டர் பண்றவருக்கும் பர்வேஷ் கீர்த்தன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் சண்டை அதிகமாக வரும். யார் அறியமா லிங்க் ஷேர் பண்ணுவா? என்ன லிங்க்ங்கிறது ஆடியன்ஸ்க்கு தெரியும். இதை நீ அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள விடுச்சு பேரு. நாங்கள் அடுத்த ஒன்றையும் வந்து பார்த்துக்குறோம். லிங்க் ஷேர் பண்ணுவோம் அதிகமாக குரூப்ல. நீங்க அந்த மாதிரி குரூப் கிடையாதுங்க. என்ன என்ன பண்றா? அது கேள்வியே இல்லையே. ஆமா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சும்மா எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். ஓகேவா? இப்போ தெல்ல எப்படி இருக்கு? ஐஸ்கிரீம் வேணுமா? வேண்டாம். என்ன வந்தா நான் குடிக்க மாட்டேன். சொன்னே சொல்லுங்க. கனா செட்ல இன்ஸ்டாகிராம்ல யார் அதிகமா சம்பாதிக்கறா? என்ன லீடா பண்றவங்க ஸ்வா தீப்ஸ். டேய் அவங்களை விட அதிகமா வந்து இருக்கான். யார் சம்பாதிக்கறவனா? ஆமா இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கறவன். சாரி சாரி சாரி. செல்வா. செல்வா ஆமா. அவன் வந்து டோட்டல் சென்னைக்குமே அவன் தான் சப்ளை பண்ற மாதிரி அதாவது எங்க இதுல அவனுக்கு ஒரு பேரே இருக்கு, ஏஜென்ட்ன்னு தான் கூப்பிடுவோம். அவன் மட்டும் இல்லாம ஆக்சுவலி எங்க எல்லாரோட சம்பாத்தியத்துக்கும் அவன் அப்பப்ப நாயகத் திறக்க மாட்டான். செல்வாவோட நம்பர் கிடைக்குமா? அனுப்பிச்சு விடுறேன். அவர் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு. செல்வா பத்தி மட்டும் பேச கூடாது. ஏன்? ஏனா அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டிங் இருக்காரு. அப்புறம் நாளைக்கு நியூஸ் போச்சுனா அப்ப ஆலோசனை அடுத்த லிஸ்ட்ல வரேங்க. ப்ரமோஷன் லிஸ்ட்ல. இல்ல திங்க கேக்குறப்பல. அங்க அங்க தான் கேக்கணும். என்ன கேராங்க? விஸ்வா சிங்கிளா கம்ப்ளீடா சொல்றேன். உண்மையே சொல்றேன். இப்ப சிங்கிளா தான் இருக்காங்க. ஆமா இருந்தாரு. இப்ப சிங்கிளா
விஸ்வாக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. அதுக்கு அதானே அர்த்தம். ஏங்க பிரேக்கப்னா ஒன்னுதான் ஆகணுமா? நான் கேக்குற பிரேக்கப்னா ஒன்னுதான் ஆகணுமா? ஆமா ஆல்ரெடி ஒன்னு வந்து அதாவது இவருக்கு வந்து பிரேக்கப் ஒன்னுதான் ஆகணுமா? அவர் கேட்டது சிங்கிளா கமிட்டடா. இல்ல ஆல்ரெடி வேற விஸ்வா தான் அதிகமா பொண்ணு கூட பேசுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஏகப்பட்ட பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவு கண்டென்ட் தான் விஸ்வா மேல வைக்கிறது? ஏங்க விஸ்வா வந்து நீங்க கண்டென்ட்டே விஸ்வா தாங்க. கனகா எதுக்கு ஓடுதுன்னு? கனகாணும் காலங்கள் ஹீரோவே விஸ்வா தான். இந்த கலை கௌதம சும்மா அதாவது இந்த கதை உருவாக்குறதே விஸ்வா. அதாவது ராஜுன்ற ஒரு கேரக்டர் கண்டுதான் கனா வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆன போதுன்னா அது ராஜுன்ற கேரக்டர் மட்டும் தான். கேள்வி கேட்டது நானு பதில் சொல்லுது அவன் நீ ஏன் குடிக்கிற இன்டர்வியூ இந்த கிரஷ் எப்படின்னா இது மாதிரி காதல் அது என்ன படம் இதே முரளி சரி யாராவது பர்டிகுலர் பேரை சொல்லுங்க இல்லைன்னா குடிச்சிடணும் ரெண்டு பேரை சொல்லிருங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாலும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு லவ் பண்றாங்க சந்தேகமா எல்லாம் இல்ல நான் வேணா எனக்கு போய் சொல்றாங்க ஏங்க எனக்கு டவுட் டவுட்லாம் கிடையாது எனக்கு டவுட் இருக்கு அன்னைக்கு புறமானவும் கிடையாதுங்க அவங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க நாம பேர சொன்னா சங்கீதான் கேட்டது போயிருச்சு ஒன்னொருத்தருக்கு காணாம போயிட்டான் அவங்க தெரிவு டீச்சர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் க்ளோஸ் போறாங்க எங்க கேங் க்ளோஸ் வைக்கிறாங்க அப்போ வந்து இவன் சொல்லுவாங்க இப்போ இப்போ உங்களுக்கு தான் க்ளோஸ் உங்களுக்கு க்ளோஸ் போலன்றா க்ளோஸ் போகாம ஒயில்ல ஃபுல்லா நடிச்சு வச்சுட்டான் ஒயில்ல மாஸ்டர் ஒயில் புள்ளியா தெரியும் அதுல வந்து ரியாக்ஷன் கொடுத்து வச்சுட்டான் பயங்கரமா ரியாக்ஷன் பண்ணிட்டான் புள்ளி புள்ளியா இருக்கும் இவன் அப்ப ரியாக்ஷன் கொடுத்துட்டு இப்பதான் க்ளோஸ் பண்ண இப்பதான் க்ளோஸ் போதா இப்ப பாரா இவரோட ரியாக்ஷன் சொல்லிட்டு எங்க சொல்லு ரெடி இப்ப பாரா எங்க ரியாக்ஷன் ஓகே கட் என்ன புரிஞ்சா என் கோவப்பட்டா புரிஞ்சா இல்ல வெயிட் பண்றா ஏய்